ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். திருவள்ளுவர் வாக்கு. கேட்டார் பிணிக்கும் தகவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்போரை கவரும் தன்மையுடையதாகவும் கேட்காதவரும் தேடி விரும்பி கேட்கக்கூடியதாகவும் அமைவதே சொல்வன்மை எனப்படும். சுவாமி விவேகானந்தர் பொன்மொழி. சிவன், விஷ்ணு என்றெல்லாம் எத்தனையோ நூறு பெயர்களால் அழைக்கப்படுவது ஒரே கடவுள்தான். பெயர்கள் வேறு, ஆனால் இருப்பது ஒன்றுதான். தொடர்வது வரலாற்றில் என்று. ஏப்ரல் 23 கிரிகோரியன் ஆண்டின் 113 நாள், நெட்டாண்டுகளில் 114 நாள், ஆண்டு முடிவிற்கு மேலும் 252 நாட்கள். நிகழ்வுகள். 1014 அயர்லாந்து மன்னர் பிரையன் லோன்டோர்ஃப் என்ற இடத்தில் நடந்த சமரில் வைக்கிங் ஆக்கிரமிப்பாளர்களை தோற்கடித்த போதும் சமரில் இறந்தார். 1016 எட்மன் ஐன்சைட் இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடினர். 1343 எஸ்தோனியாவில் ஜெர்மனியர்களுக்கு எதிரான கலவரங்களில் 1800 பேர் கொல்லப்பட்டனர். 1635 ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது அரசு பள்ளி போஸ்டன் லத்தீன் பள்ளி மசாசுசெட்ஸ் மாநிலத்தில் பாஸ்டன் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. 1639 புனித ஜோர்ஜ் கோட்டை சென்னை மாகாணத்தில் அமைக்கப்பட்டது. 1655 ஆங்கிலோ ஸ்பானிய போரின் போது சாந்தோ தோமிங்கோ மீதான தாக்குதல் ஆரம்பமானது, எனினும் 7 நாட்களில் இது தோல்வியடைந்தது. 1660 சுவீடன் மற்றும் போலந்து ஆகியவற்றுக்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டது. 1661 இரண்டாம் சார்லஸ் இங்கிலாந்தின் மன்னராக வெஸ்ட்மின்ஸ்டரில் முடிசூடினர். 1815 உதுமானிய பேரரசுடன் செர்பியா இணைக்கப்பட்டதை அடுத்து செர்பியர்களின் இரண்டாவது புரட்சி ஆரம்பமானது. 1867 சக்கரம் ஒன்றில் படங்களை செருகி தொடர் படமாக காட்டக்கூடிய சூட்ரோப் என்ற கருவிக்கான காப்புரிமத்தை வில்லியம் லிங்கன் என்பவர் பெற்றார். 1879 நொட்ரடோம் பல்கலைக்கழகத்தின் கட்டடம் ஒன்று தீயில் எரிந்து சேதமடைந்தது. 1905 யாழ்ப்பாணத்திற்கு முதன் முதலில் தானுந்து கொண்டு வரப்பட்டது. 1932 நெதர்லாந்தில் 153 ஆண்டுகள் பழமையான தி அத்ரியான் என்ற காற்றாலை தீயில் எரிந்து அழிந்தது. 1940 மிசிசிப்பியில் நோட்ஸஸ் என்ற இடத்தில் இரவு விடுதி ஒன்று தீப்பற்றியதில் 198 பேர் உயிரிழந்தனர். 1941 இரண்டாம் உலக போர். ஜெர்மனியின் முப்படைகள் தாக்குதலை ஆரம்பிக்க முன் கிரேக்க மன்னர் இரண்டாம் ஜோர்ஜ் ஏதென்ஸ் நகரை விட்டு வெளியேறினர். 1945 இரண்டாம் உலக போர். ஏர்மன் கோரிங் நாசி ஜெர்மனியின் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு அனுமதி கேட்டு ஹிட்லருக்கு தந்தி அனுப்பினர். 1949 சீன உள்நாட்டு போர். மக்கள் விடுதலை ராணுவ கடற்படை அமைக்கப்பட்டது. 1966 முதலாம் உலக தமிழாராய்ச்சி மாநாடு கோலாலம்பூரில் நிறைவடைந்தது. 1967 சோவியத் சோயூஸ் 1 என்ற விண்கலம் விளாடிமிர் கெமரோவுடன் விண்ணுக்கு ஏவப்பட்டது. 1971 வங்காளதேச விடுதலை போர். பாகிஸ்தான் ராணுவம் கிழக்கு பாகிஸ்தானில் ஜதி பங்கா என்ற இடத்தில் 3000 அதிகமான இந்துக்களை கொன்றனர். 1987 ஐக்கிய அமெரிக்காவின் கனடிகட் மாநிலத்தில் பிரிட்ஜ் போர்ட் என்ற இடத்தில் கட்டிடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் 28 கட்டிட தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 1990 நமீபியா ஐநாவில் 160 உறுப்பு நாடாகவும் பொதுநலவாய நாடுகள் அமைப்பில் 50 உறுப்பு நாடாகவும் சேர்க்கப்பட்டது. 1993 இந்திய அரசியல் கட்சி இந்திய தேசிய லீக் உருவானது. 1993 இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலி கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். 1993 எரித்திரியாவில் ஐநாவின் கண்காணிப்பில் இடம்பெற்ற பொது வாக்கெடுப்பில் எத்தியோப்பியாவில் இருந்து பிரிவதற்கு எரித்திரியர்கள் பெருமளவில் ஆதரவாக வாக்களித்தனர். 1997 அல்ஜீரியாவில் ஒமாரியா என்ற இடத்தில் 42 கிராம மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 2005 முதலாவது யூடியூப் காணொளி ஜாவேத் என்பவரால் வெளியிடப்பட்டது. 2013 ஈராக்கில் அவிஜா நகரில் இடம்பெற்ற கலவரங்களில் 28 பேர் உயிரிழந்தனர், 70 பேர் காயமடைந்தனர்.
2018 கனடா டொரண்டோவில் வாகனம் ஒன்று நடத்திய தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டனர், 160 பேர் காயமடைந்தனர். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்து உதித்து சாதனை புரிந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1628 டச்சு கணிதவியலாளர் அரசியல்வாதி ஜொஹானஸ் ஃபன் வாவேரன் மலர்ந்தார். ஆம்ஸ்டர்டாம் நகரின் மேயர், அவர் ஒரு கணித மேதையும் கூட. அவரே டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராகவும் இருந்திருக்கிறார். ஆம்ஸ்டர்டாம் நகர கால்வாய்களை உயரமான நீரிலைகளை கொண்டு அடித்து கழிவு நீரை அகற்ற உத்தரவிட்டிருந்தார். நகரின் தூய்மையை மேன்மையாக கருதினர். ஆம்ஸ்டர்டாம் நகரில் கூட்ஸ் கற்கள் என்ற பெயரில் நீர்மட்டத்தை அளவிடும் கற்கள் வைத்திருந்தனர். அவை நகரில் கோடையில் உயர் நீர் மட்டம் காட்ட பயன்பட்டது. பின் ஐரோப்பாவில் பரவலாக உபயோகிக்கப்பட்ட நீர்மட்டத்தை அளவிடும் முறைக்கு இது அடிப்படையாக அமைந்தது. 1791 ஐக்கிய அமெரிக்காவின் 15th அரசு தலைவர் ஜேம்ஸ் புகேனன் மலர்ந்தார். அரசு தலைவர் ஆவதற்கு முன் அமெரிக்க உள்நாட்டு போரில் சேவை செய்தார். ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான புகேனன் வெளியுறவுத்துறை செயலாளராக பணியாற்றினார். 1827 கிறிஸ்தவ தமிழ் புலவர் ஏ ஆ கிருட்டிணப்பிள்ளை மலர்ந்தார். ஹென்றி அல்பர்ட் என்ற பெயரின் சுருக்கமே எச்ஏ ஆகும். தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய இவரது படைப்புகள் போற்றி திருவருகள், இரட்சணிய யாத்திரிகம், இரட்சணிய மனோரகம் ஆகியவை. இவரை கிறிஸ்தவ கம்பர் என புகழ்வர். 1858 இந்திய பெண்ணுரிமை போராளி, சமூக சீர்திருத்தவாதி ராமாபாய் மலர்ந்தார். ஒரு பெண்ணுரிமை போராளியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கிய பெண்மணி ஆவார். பிராமண குடும்பத்தில் பிறந்து பின் கிறித்தவ மதத்துக்கு மாறிய சமூக சீர்திருத்தவாதி. குழந்தை திருமணங்களை எதிர்த்து பரப்புரை செய்தவர். விதவை மறுமணம் உள்ளிட்ட பெண்களின் உரிமைகளுக்காக போராடியவர். ராமாபாய் அவர்கள் தமது 22 வயதில் விதவையான இவர் இங்கிலாந்து சென்று கிறித்தவ மதத்துக்கு மாறினார். பின் அமெரிக்கா சென்று ஏராளமான குழுக்களை ஆரம்பித்தார். இந்தியாவில் பால்ய விதவைகளுக்காக பள்ளி தொடங்குவது அவரது நோக்கமாக இருந்தது. கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் ஆகியோரின் வாழ்வு நலனுக்காக பல அமைப்புகளை உருவாக்கியவர். 1876 எஸ் குமாரசாமி ரெட்டியார் மலர்ந்தார். சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் கல்வி மற்றும் சுங்கத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். 1895 பிரித்தானிய படைத்துறை அதிகாரி ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நை மலர்ந்தார். முதல் உலக போரிலும் இரண்டாம் உலக போரிலும் பங்காற்றிய பிரித்தானிய படைத்துறை அதிகாரி ஆவார். இரண்டாம் உலக போருக்கு பின் இந்திய விடுதலைக்கு பின் அப்போதைய இந்திய பிரதமர் நேருவின் விருப்பத்திற்கேற்ப பேராளராக இந்தியாவிலேயே தொடர்ந்து வாழ்ந்து வந்தார். பின் கனடாவிற்கான ஐக்கிய ராஜ்யத்தின் சார்பு பேராளராகவும் பொறுப்பேற்றார். 1896 சோவியத் ரஷ்ய வானியலாளர் டிமித்ரி மக்சூத்தோவ் மலர்ந்தார். ஒரு சோவியத் ரஷ்ய ஒளியியல் பொறியாளரும் பயில் நிலை வானியலாளரும் ஆவார். இவர் மக்சூத்தோவ் தொலைநோக்கி வடிவமைத்து பெயர் பெற்றவர். 1902 நோபல் பரிசு பெற்ற ஐஸ்லாந்து எழுத்தாளர் கோல்டர் லக்ஸ்னஸ் மலர்ந்தார். ஐஸ்லாந்து நாட்டு எழுத்தாளர். இவர் புதினங்கள், சிறுகதைகள், நாடகங்கள், பயண நூல்கள், கவிதைகள், நினைவு குறிப்புகள் என பல இலக்கிய படைப்புகளை எழுதியவர். 1955 இலக்கிய நோபல் பரிசு பெற்றவர் ஆவர். 1906 தமிழக பெரியாரிய அறிஞர் எழுத்தாளர் குத்தூசி குருசாமி மலர்ந்தார். விடுதலை இதழில் குத்தூசி என்ற புனைபெயரில் பல அறிவார்ந்த கூர்மையான கட்டுரைகளை எழுதி வந்தவர். 1927 முதல் 1965 வரை பெரியார் ஈவேராவின் சுயமரியாதை இயக்கத்தில் முன்னணியில் இருந்து செயல்பட்டவர். 1935 ஈழத்து கவிஞர் இ முருகையன் மலர்ந்தார். ஈழத்தின் முன்னணி கவிஞர்களுள் ஒருவர். 1950 முதல் கவிதை எழுதும் முருகையன் அவர்கள் ஏராளமான கவிதைகள், சில காவியங்கள், மேடைப்பா நாடகங்கள், வானொலிப்பா நாடகங்களை எழுதியுள்ளார். திறனாய்வு கட்டுரைகள், கவிதை மொழிபெயர்ப்பு என்பவற்றிலும் ஈடுபட்டுள்ளார். 1964-65 கால பகுதியில் வெளிவந்த நோக்கு என்ற காலாண்டு கவிதை இதழின் இணை ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். 1935 மலையாள எழுத்தாளர் காக்கா நாடன் மலர்ந்தார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மலையாள எழுத்தாளர்களில் புகழ் பெற்றவர். சிறுகதைகளையும் புதினங்களையும் எழுதி வந்த காக்கா நாடன் அவர்கள் நவீன மலையாள இலக்கியத்துக்கு வித்திட்டவராக அறியப்படுகிறார்.
1938 தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி மலர்ந்தார். புகழ்பெற்ற திரைப்பட பாடகி. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல இந்திய மொழிகளில் 40,000 அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். 4 தேசிய விருது பெற்றவர். 1949 ஆங்கிலேய பொருளியலாளர் பால் கோலியர் மலர்ந்தார். இவர் ஏழை நாடுகள், சிறப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் பற்றி ஆய்வுகள் செய்தவர். 1977 அமெரிக்க மரப்போர் வீரர் ஜோன் சீனா மலர்ந்தார். அமெரிக்க நடிகர், ஹிப்ஹாப் இசைக்கலைஞர் மற்றும் தொழில் ரீதியான மல்யுத்த வீரர் ஆவார். மல்யுத்தத்தில் ஜோன் அவர்கள் 7 உலக சாம்பியனாக இருந்தவர். 1977 குஜராத்தி அமெரிக்க நடிகர் கோல் பென் மலர்ந்தார். 1990 ஆங்கிலேய நடிகர் தேவ் பட்டேல் மலர்ந்தார். இவர் நடித்த ஸ்லம் டாக் மில்லியனர் என்ற திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்ததன் மூலம் மிகவும் பரிச்சயமான நடிகரான இந்த திரைப்படம் பல அகாடமி விருதுகளை வந்துள்ளது. 2018 கேம்பிரிட்ஜ் இளவரசர் லூயி மலர்ந்தார். இங்கிலாந்து அரச குடும்ப உறுப்பினர். இவர் இளவரசர் வில்லியம், கேம்பிரிட்ஜ் கோமகன் மற்றும் கதரின் கேம்பிரிட்ஜ் சீமாட்டி அவர்களின் 3 குழந்தை ஆவார். அரியணைக்கான வரிசை பட்டியலில் இவர் 5 இடத்தில் உள்ளார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 3 ரோம ராணுவ வீரர் புனித ஜோர்ஜ் மறைந்தார். ரோமன் படைத்துறையில் பணியாற்றிய ஓர் கிரேக்க வீரர். இவரது தந்தை ஆசிய மைனரைச் சேர்ந்த காப்போடோசியா என்ற இடத்தில் இருந்த கொரண்டியோசு என்பவர் ஆவர். ரோமன் படைத்துறையில் அதிகாரியாக பதவியேற்றம் பெற்றவர். கிறிஸ்தவர்களால் வேத சாட்சியாக வணங்கப்படுபவர். 1200 சீன மெய்யியலாளர் சூசி மறைந்தார். தோங் வம்ச காலத்தைச் சேர்ந்த கான்பூசிய அறிஞர் ஆவர். இவர் கொள்கை சிந்தனை குழுவின் முக்கியமானவரும் சீனாவின் பகுத்தறிவுவாத புது கான்பூசியத்தில் செல்வாக்கு மிகுந்தவரும் ஆவர். 1616 ஆங்கிலேய கவிஞர், நடிகர், எழுத்தாளர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் மறைந்தார். ஓர் ஆங்கில கவிஞரும் நாடக ஆசிரியரும் ஆவார். ஆங்கில மொழியின் மிக பெரும் எழுத்தாளர் என்றும் உலகின் மிக புகழ் வாய்ந்த நாடக ஆசிரியர் என்றும் இவர் குறிப்பிடப்படுகிறார். அநேக சந்தர்ப்பங்களில் இங்கிலாந்தின் தேசிய கவிஞர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். வாழும் அவரது படைப்புகளில் 38 நாடகங்கள், 154 செய்யுள் வரிசைகள், 2 நெடும் விவரிப்பு கவிதைகள் மற்றும் பல பிற கவிதைகள் அடங்கும். அவரது நாடகங்கள் உலகில் ஒவ்வொரு பெரிய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வருடந்தோறும் வேறு எந்த ஒரு நாடகாசிரியரின் நாடகங்களை விடவும் அதிகமாக நடத்தப்படுகிறது. 1850 ஆங்கிலேய கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் மறைந்தார். ஒரு முக்கியமான ஆங்கில இன்பத்துப்பால் கவிஞர் ஆவார். இவர் சாமுவேல் டெய்லர் கோல்ரிச்சுடன் இணைந்து 1798 கூட்டு பதிப்பாக வெளியிட்ட வசன கவிதைகள் கொண்டு ஆங்கில இலக்கியத்தில் அகத்திணை காலத்தை தொடங்க உதவியிருக்கிறார். 1923 இந்திய வரலாற்று ஆய்வாளர் சர்வபள்ளி கோபால் மறைந்தார். இவர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர். இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் 2 குடியரசு தலைவருமான சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் மகன் ஆவார். இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இயக்குநராகவும் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடன் இணைந்து பணியாற்றினர். இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது உருவாக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் வரலாற்று துறை தலைவர் நியமிக்கப்பட்டார். புதுடில்லியில் இயங்கும் தேசிய புத்தக அறக்கட்டளையின் தலைவராக 1970 பதவி வகித்துள்ளார். 1999 இவர் இந்திய வரலாற்றிற்கு அளித்த பங்களிப்பிற்காக சர்வபள்ளி கோபால் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1958 ஸ்வீடிய வானியலாளர் நட் லுந்த்மார்க் மறைந்தார். ஸ்வீடிய வானியலாளர் ஆவார். 1929 முதல் 1955 வரை லுண்ட் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் வானியல் பேராசிரியராகவும் வான் கானக தலைவராகவும் இருந்தார். 1973 இந்தி கவிஞர், மொழியியல் ஆய்வாளர் தீரேந்திர வர்மா மறைந்தார். பிரபல இந்தி கவிஞரும் எழுத்தாளரும் மொழியியல் ஆராய்ச்சியாளர் மற்றும் நிபுணராகவும் அறியப்படுகிறார். மொழி ஆய்வுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவரும் இந்தி இலக்கியத்துக்கு புது வடிவம் கொடுத்தவருமான தீரேந்திர வர்மா அவர்கள் இந்தி இலக்கிய களத்தை பொறுத்தவரை ஒரு தனி நபர் அளவில் இல்லாது ஒரு நிறுவனம் போல சாதனை படைத்திருக்கிறார். ஒரு யுகம் போல திகழ்ந்தவர் என்று இந்தி இலக்கிய ஆர்வலர்களால் தீரேந்திர வர்மா அவர்கள் இன்றளவும் போற்றப்படுகிறார்.
1992 இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் சத்யஜித் ராய் மறைந்தார். இந்தியாவில் உள்ள மேற்கு வங்காளத்தில் பிறந்த ஒரு புகழ்பெற்ற திரைப்பட மேதை. இவர் ஒரு திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவர். திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம் உட்பட மொத்தம் 36 படங்களை இயக்கியுள்ளார். சித்திர வேலைப்பாடுடைய கைத்திறமையுடையவர், வரைபட வடிவமைப்பாளர், திரைப்பட விமர்சகர் ஆவர். லண்டனில் பைசைக்கிள் தீவ்ஸ் என்ற இத்தாலிய படத்தை இயக்கும் போது பிரெஞ்சு திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனரும் எழுத்தாளருமான சீன் ரேனோயர் மூலம் வணிக நிறுவனம் மூலம் அல்லாத தனிநபர் திரைப்பட தயாரிப்புக்கு ஆர்வமானார். இவருடைய பதேர் பாஞ்சாலி, அபராஜிதோ, அபுர் சான்சார் ஆகிய 3 திரைப்படங்களும் உலக புகழ் பெற்றவை. சத்யஜித் ராய் அவர்களுக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கௌரவ பட்டம் வழங்கி சிறப்பித்தது. தன்னுடைய திரைப்பட பணிக்காக 1992 சிறப்பு ஆஸ்கார் விருது பெற்றார். இவ்விருதை பெற்ற முதல் இந்தியரும் இவரே. அதே ஆண்டில் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னாவையும் பெற்றார். 1992 மலேசிய தமிழ் எழுத்தாளர் சி. வடிவேலு மறைந்தார். இளமையில் ஒரு சிறந்த விளையாட்டாளராக திகழ்ந்ததுடன் தமிழ் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டார். 1974 ஆண்டிலிருந்து 1980 வரை 7 ஆண்டுகள் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பு வகித்தார். பின் நெகிரி செம்பிலான் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்கி 4 ஆண்டுகள் வரை தலைவராக பொறுப்பு வகித்தார். மலேசிய மண்ணின் மனத்தையும் வளத்தையும் தொட்டு இலக்கியம் வளர தொடங்கிய காலத்திலே எழுத தொடங்கியவர்களில் ஒருவரான இவர் மலேசியாவில் தமிழ் சிறுகதைகளை பற்றி பேசப்படும் போது முதலில் நினைவுக்கு வர வேண்டியவராக உள்ளார் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சி. வடிவேலு அவர்கள். 1997 தமிழக இடதுசாரி அரசியல்வாதி லீலாவதி மறைந்தார். மதுரை மாநகராட்சி வில்லாபுரம் பகுதியின் 59வது இந்திய பொதுவுடைமை கட்சியின் உறுப்பினர், இந்திய ஜனநாயக வீராங்கனை. தன் வாழ்நாள் முழுவதும் பொது பணிக்காக போராடியவர். 1999 தென்னிந்திய திரைப்பட நடிகை எம் வி. ராஜம்மா மறைந்தார். பழம் பெரும் தமிழ் கன்னட திரைப்பட நடிகையாவார். கன்னட நாடகம் திரைத்துறையில் பங்காற்றிய ராஜம்மா அவர்களுக்கு யயாதி முதல் தமிழ் திரைப்படம் ஆகும். 2வது தமிழ் திரைப்படமாக உத்தம புத்திரனில் பி. யு. சின்னப்பா அவர்களுடன் கதாநாயகியாக நடித்தார். பின்னாளில் அன்னை வேடங்களில் நடித்த இவர் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் காலத்திற்கு திரையுலகில் பங்காற்றினார். 2007 ரஷ்யாவின் 1வது அரசு தலைவர் போரிஸ் ஜெட்சின் மறைந்தார். ரஷ்யாவில் 1991 முதல் 1999 வரை பதவியில் இருந்த 1வது அதிபர் ஆவார். 1991 இவர் 57 வாக்குகளை பெற்று மிகுந்த எதிர்பார்ப்புகளின் மத்தியில் ரஷ்ய சோவியத் குடியரசின் 1வது அதிபராக தெரிவானார். ஆனாலும் 1990களில் ரஷ்யாவில் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளினால் இவரது செல்வாக்கு சரிய ஆரம்பித்தது. இவரது கால பகுதியில் ஊழல், பொருளாதார சரிவு, அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகள் பெருமளவு தலை தூக்கி இருந்தது. 2000 ஆண்டின் முதல் நாளுக்கு சில மணி நேரங்களின் முன் தனது பதவியை விளாடிமிர் புட்டினிடம் ஒப்படைத்துவிட்டு தாம் பதவி விலகுவதாக அறிவித்தார். 2009 இலங்கை மலையக எழுத்தாளர் ரூபராணி ஜோசப் மறைந்தார். மட்டக்களப்பை பிறப்பிடமாக கொண்ட மலையக பெண் எழுத்தாளர், சிறுவர் இலக்கியம், நாடகம், சிறுகதை, நாவல் என பல படைப்புகளை எழுதியிருக்கிறார். கலை இலக்கிய பணி தவிர இவர் சமூக கல்வி, தொழிற்சங்கம், அரசியல் துறைகளிலும் இவரின் பங்கு கனதியானவை. மலை நாட்டு மக்களின் மேம்பாட்டுக்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசில் இணைந்து மாதர் சங்க தலைவியாக செயற்பட்டவர். எழுத்தாளர் ரூபராணி ஜோசப் அவர்கள் தனது நூல்களுக்காக தேசிய, மத்திய மாகாண, வடகிழக்கு மாகாண பரிசுகளும் விருதுகளும் பெற்றவர். சிறந்த பேச்சாளருக்கான சொல்லின் செல்வி பட்டத்தையும் கலாபூசணம் என்ற விருதினையும் பெற்றவர். 2012 இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் அப்பச்சன் மறைந்தார். இந்திய திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் தொழில் முனைவோரும் ஆவார். மலையாள திரைப்பட துறையில் இவரது பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கவை. 2013 பின்னணி பாடகி சம்சாத் பேகம் மறைந்தார். இந்தி திரையுலகின் முதல் பின்னணி பாடகர்களில் ஒருவர். தனித்தன்மை வாய்ந்த குரல் வளம் பெற்றிருந்த இவர் பல வகையான பாடல்களை பாடியுள்ளார். 6000 கூடுதலான திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார். 1940s 1970s வரையில் சம்சாத் அவர்களின் பாடல்கள் பரவலான வரவேற்பை பெற்றிருந்தன. இன்றும் அவரது புகழ்பெற்ற பாடல்கள் மீள்கலப்பு செய்யப்பட்டு வருகின்றன. இன்றைய நாளுக்கான சிறப்பு: உலக புத்தக நாள், ஆங்கில மொழி நாள்,
ஐநா. மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவர்களே.